ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழ் பிசி கேமரி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வேற லெவல் இண்டஸ்ட்ரிக்கான மேட் மேக் எபிசோட் 6 தான் பார்க்க போறோம். ஸோ இதுக்கு முன்னாடி எபிசோடெல்லாம் பார்க்காதவங்க தயவு செய்து அந்த எபிசோடெல்லாம் பார்த்துட்டு வாங்க, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான கேம். ஸோ ஸ்டோரி ஸ்கிப் பண்ணாமல் இருக்கோம்னா அந்த எபிசோடெல்லாம் பார்த்துட்டு வாங்க, ஓகேவா? வாயாமுறா என்னடா கத்திக்கிட்டு இருக்கேன், இருங்க ஐஸ், நான் வெளியே போய் கண்டினியூ பண்ணுறேன். இவன் கத்தியே சாவடிக்கிறான். வேற லெவலில் பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியும் ஓரளவுக்கு ரெடி பண்ணியாச்சு. இருங்க, இப்போ உங்களுக்கு நான் காமிக்கிறேன் வண்டி விட்டு இறங்கி, ஓகேவா? சரி, என்ன சொல்லிட்டு இருந்தோம், இதுக்கு முன்னாடி எபிசோட் பாருங்க இருங்க, ஸ்பீடா பண்ணா எப்படி சமயம் அப்படியே கர கர கரன்னு சுத்தனா. இருங்க, இன்னொரு சுத்தி பாக்குற பூமி என்ன பூமி என்ன ஒருக்கா 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 கரெக்டா பண்ணடா டேய் செல்லக்குட்டி, பூமி என்ன சுத்துதே. சரி, ஓகே, நம்ம போலாம், போய் நம்ம ரேஸுக்கு கலந்துக்கலாம், ஓகேவா? சரி, வண்டியில ஏறா. ரேஸ் வேற லெவல்ல வெறித்தனமா இருக்கும். நீங்க நினைக்கிற மாதிரி நார்மல் ரேஸ் மாதிரி இருக்காது. சண்டை, அடி தட்டி, வெட்டு குத்து, பாம் அது இதுன்னு வேற லெவல் இருக்கும் கைஸ். நீங்க நினைச்சு கூட பாத்துருக்க மாட்டீங்க அந்த மாதிரி ஃபைட்டா இருக்கும். ஃபைட்டுன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள நம்ம வண்டி பாத்தீங்கன்னா பாதி பஞ்சர் ஆயிடுச்சு. இருங்க, இதோட ஹெல்த் ஏட்டிக்கும் வண்டியோட ஹெல்த்த. ஜம்பு சீக்கிரம் ரிக்கேர் பண்றான். இருங்க, நம்ம அதுக்கு முன்னாடி மேப் நம்ம ஸ்பீட் டிராவல் பண்ணலாம்ல. நம்ம இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே இருக்கோம், சீட்டில் இருக்கோம். நம்ம ஸ்பீட் டிராவல் பண்ணி இது வரைக்கும் போகலான்னு நினைக்கிறேன். ஃபாஸ்ட் டிராவல் இருங்க, கொடுத்து பார்ப்போம். அந்த இடத்துக்கே போகலாங்க ஃபாஸ்ட் டிராவல் பண்ணி. அப்புறம் என்ன, நம்ம ரேஸ் அந்த மிஷின் இருக்கிற இடத்துக்கே பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் டிராவல் கொடுத்தாச்சு. இப்போ லோடிங் ஆகிட்டு இருக்கு. ஸோ ரேஸுக்கு ரொம்ப 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 ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்னவோ போட்டிருக்கேன், விந்தி ஸ்பீட் ரன். ஓகே, மேலே போய் அவன்கிட்ட சொல்லிட்டு வரணுமா? டே ரேஸுக்கு நான் வந்துட்டேன்டா, இப்போ ரேஸ் வச்சுக்கலாம்டா, நான் அவன்கிட்ட சொல்லிட்டு வரோன்னு நினைக்கிறேன். டே வாடா, ரேஸ் வச்சுக்கலாம்டா. ஹலோ சார், இவன் தான் அது. ஹியர் கம்ஸ் அ வென்டர். ஓகே, பின்ன நான் ஜெயிக்காம வேற யாரு ஜெயிப்பா? என்ன சொல்ற, எனக்கு ஒரு மண்ணும் புரியல, புரியற மாதிரி சொல்லி தொலைடா. ஓகே, ரேஸ் பண்றது அதுக்குன்னு ஒரு தனி திறமை வேணும். ஓகே, அதுக்கு நான் என்ன பண்ணட்டும்? மிஷன் எதை சொல்றேன் தெரியுமா? நம்ம வண்டி தான் மிஷின் சொல்லிட்டு இருக்கான். ஏய், என் மிஷனை பற்றி எனக்கு தெரியும்டா. என்னோட விஷயம், என்னோட விருப்பம் பார்த்தீங்கன்னா இந்த ரேஸில் ஜெயிக்கிறது தான் என்னுடைய விருப்பம். அடே, பேரல் பேஷா இல்லை ஓபெஷ் வார்ஷா? ஐயையோ, எது எடுக்கிறன்னு போட்டிருக்கானே, இதைத்தான் சூஸ் பண்ண சொல்லியிருக்கானுங்க. அங்கே பார்த்தீங்களா, கிரீன் கலர் மார்க் போட்டிருக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம அதே சூஸ் பண்ணிவிட்டு ஸ்பீட் டெமானத்தை சூஸ் பண்ணணும். டு யூ வாண்ட் டு யூஸ் ஸ்பீட் டெமான்? எஸ், ஓகே, கொடுத்துடலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் கிரீன் கலர் போட்டு அதே பார்த்தீங்கன்னா நம்மளை அதை செலக்ட் பண்ண வச்சிருக்கானுங்க. அதனால பார்த்தீங்கன்னா நான் அதைவே சூஸ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா லோடிங் ஆகி கொண்டு இருக்கின்றன. ஏ, வேற லெவல். எத்தனை பேர்னு பாருங்க, 1, 2, 3, 4, நம்ம 5வது ஆள். சீக்கிரம் வண்டி ரெடி ஆயிடுச்சு. ஹிட் தி அட்லீஸ்ட் 1 barrel அட் ஈச் அதர் செக் பாயிண்டா. ஓகே, ஏதோ பேரல் இருக்காம பேரலில் நிற்காம அடிக்கணுங்கிறான். எது பேரல்னு எனக்கு தெரியலையே. ஓ, செக் பாயிண்டில் பேரல் வச்சுருப்பானுங்களாமா, அதை ஹிட் பண்ணணுமா? ஓகே, இவங்களுக்கு இடிச்சுட்டு போவோமா? இடிச்சுடலாமா வேண்டாமா? ஐயோ, அது லெவல் 3 ஹார்பூன் வேணுமாமா? ஓகே, பேரல் இங்கே இருக்குது பாருங்கள், இந்த பேரலை தான் சொல்கிறான். இதை தான் இடிச்சுட்டு போகணுமாமா? நெக்ஸ்ட் செக் பாயிண்ட் எங்கடா இருக்குது? மேப் போட்டு காமிச்சாங்கன்னா பரவாயில்ல. ஐயோ, இடிச்சுட்டேன். இதில் வண்டியெல்லாம் ரிப்பேர் ஆச்சுன்னு வைங்க. டே டே டே, வேணும்னே இடிக்கிறீங்களா? சனியம் பிடிச்சவனுங்களா அவனுக்கு? அப்படியே நின்ட்டானுங்க. பரவாயில்ல, நம்ம வண்டி ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தோம்னு வைங்க, என்ன நின்ட்டானுங்க அவனுக்கு? மூணு பேரும் செத்துட்டானுங்களா? முன்னாடி ஒரே ஒருத்தன் தான் போய்கிட்டு இருக்கான். வண்டி இடித்தா ஏதோ கிடைக்குமா என்ன இவனுங்களை? டைம் ஓடிட்டுருக்குதியாம்.
ஐயோ வண்டி இந்த நேரம் பார்த்து கண்ட்ரோலே வராது நமக்குன்னு பார்த்து. ஓகே பேரலை சக்ஸஸ்ஃபுல்லாக இடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேரலுக்கு போய் கொண்டு இருக்கிறேன். அவனை இடிச்சுட்டு போயிடலாங்க வண்டியை. அவனை இடித்தாச்சும் கப்பு கீது கிடைக்கும்னு நினைக்கிறேன் நமக்கு. அவனுக்கு ஹெல்த் குறையுதானே, அவனுக்கு எதுவுமே இல்லையா? ஐயோ இந்த நேரத்தில் வண்டி ஹேண்ட்லிங்கே வராது. ஏ பூஸ்ட் இருக்கிறதையும் மறந்துட்டேன். இடிடா அவனை, நான் தாண்டா ஃபஸ்ட்டு போவேன். போடா நீ அப்படியே ஸ்லோவாகவே வா. வேணாங்க அவனை இடிக்க வேணாம், ஏன்னா நம்ம வண்டி ஆல்ரெடி புகஞ்சிட்டு கிடக்குது. ஸோ அதனால் நம்ம இடிக்க வேணாம். ஐயோ ரூட் எந்த பக்கம் போகுதுன்னு தெரியலையே எனக்கு வேறு. டே ரூட்டு க்ரீன் கலர் மார்க் போட்டிருக்கலாம்டா, நீங்கள் ஒர்ஸ்ட்டு பண்ணிட்டீங்கடா. ரூட்டே போடாமல் நான் இப்போ எந்த வழியாக போவேன்? அவனை ஃபாலோ பண்ணிட்டு தான் போகணும்னு நினைக்கிறேன், வேறு வழியே இல்லை. ஐயோ திரும்பிடா திரும்பிடா, எனிமி வேறு இருப்பானுங்க போலையே இங்கே. இங்கே பாருங்கள் செத்தாவன் சாவு. பேரல் அடிச்சனா இல்லையா, வேறு லெவல். இப்போ என்ன ப்ராப்ளம்னா நெக்ஸ்ட் பேரல் எங்கே இருக்குது? ஓ புகையும் புகை வருதுல, அந்த புகையை வச்சு தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகே நைஸு. நெக்ஸ்ட் பேரல் எந்த பக்கம்டா போகணும்? லெஃப்ட் சைடு தான் போகணும் போல் இருக்குது. வாங்க போவோம். புகை வேறு எங்கே வருதுன்னு தெரியல, பட் கப்பு போட்டிருக்குது தெரியுதா? அதை வச்சு தான் நான் ஐடென்டிஃபையே பண்ணுறேன். அந்த ஒயிட் கலர் கப்பு போட்டிருக்குது தெரியுதா? அந்த கப்பை வச்சு வாங்க நைட்ரஸ் போடுவோம். ஏதோ மின்னுது தெரியுதா? ஓ அதுவுமே அந்த கப்புக்கு உண்டான ஐடென்டிஃபை தான் போகலாம். இதில் எந்த ரூட்டில்டா நான் போவேன்? அடா பாவி, அப்போ அந்த ரூட்டாக தாங்க இருக்கணும், வேறு ஆப்ஷனே இல்லை. இந்த ரூட்டாக தான் இருக்கணும்னு நம்பி போகிறேன், பார்ப்போம். அதுவும் இல்லாமல் ஐயோ 49 செகண்டா, 49 செகண்டுக்குள்ளே போய் அந்த பேரல் அடிக்கணுங்க, இல்லைன்னா முடிஞ்சு. வந்துட்டேன் நான் வந்துட்டேன். 40 செகண்டு, இன்னும் எவ்வளோ தூரம் தெரியலையே. வந்துட்டேன் 36 செகண்டு, அவ்வளோதான் வந்துட்டேன். ஓ ரேஸே முடிய போதா? முடிச்சிட்டேன்டா ரேஸை, வேற லெவல். வின்னர், ஏ ஜெயிச்சிட்டேன். கண்ணி கொடுத்துடலாம். ரிவெட் தி மேக்னம் ஃபஸ்ட் பேக் டு ப்ரீவியஸ் செட்டப். என்ன கொடுக்கலாம்? நோ கொடுத்துருவோமா? எஸ் கொடுக்கலாமா? இப்போ ரேஸுக்காக எதோ ரிமூவ் பண்ணியிருக்கானாமா, அதனால் நம்ம எஸ்ஐ கொடுத்துருவோம். ஏ ஜெயிச்சாச்சு. ரிக்ரூட் டென்டர் லைன். ஓகே டென்டர் லைனை ரிக்ரூட் பண்ண சொல்கிறானே, மறுபடியும் ஃபாஸ்ட் ட்ராவல் பண்ணிடுவோம் நம்ம. அடா ஆமாம், இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் ரேஸ் போக போகிறோம். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ட்ராவல் பண்ணி வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தன் போ அடிக்கடி சரக்கடிச்சிட்டு ஒருத்தி இங்கே இருந்தான். இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா நம்ம இது பண்ண போகிறோம், நம்ம பார்ட்னரை ஆட் பண்ணி அதுக்கப்புறம் வரப்போகிற ரேஸ்க்கு இவ தான் நமக்கு ஹெல்ப் பண்ண போகிறான். ஹலோ, நீ சொன்ன மாதிரியே ஏதோ ஒரு டீல் பண்ணியிருந்தான், அந்த டீல் பண்ணிட்டு வந்தாச்சு நம்ம. எஸ் உன்னோட டெப்ட் பே பண்ணியாச்சு, அதாவது நீ சொன்ன டீலுக்கு நாங்கள் முடிச்சுட்டு வந்தாச்சு. இப்போ நீ என்னுடைய டெப்ட்டுக்கு பண்ணுறதுக்கு ரெடியா அப்படின்னு கேட்குறான். இப்படி ஆடிட்டு இருக்கா இவன், எப்படி வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவான் அப்படின்னு தானே நினைக்கிறீங்க? பட் பாருங்க என்ன பண்ணுறான்னு. ஐயோ ஐயோ வாமிட் பண்ணிட்டான். ஜோ டேட்டோ போட்டு வச்சிருக்கா பார்த்தீங்களா கையிலையெல்லாம். ஸ்டோரி மிஷன் கம்ப்ளீட்டட். நைஸ் நைஸ், ஸ்டோரி மிஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க. ஹோப் ஹேஷ் அ நியூ வெஸ்லன் மிஷன் இஸ் அவைலபிள். வேணாங்க வேணாங்க, எங்களுக்கு வேறு எந்த மிஷினும் வேண்டாம், நாங்கள் நெக்ஸ்ட்டு ரேஸுக்கு போகிறோம். நெக்ஸ்ட்டு கேஸ்டோன் ரேஸஸ்ஸா? கேஸ்டோன் ரேஸஸ் எங்கேயா இருக்கு? கேஸ்டோன் ரேஸஸ் ஆமாயா அங்கே போட்டிருக்கியா? ஆனால் ரீச் எ கேஸ் கெசலர் லெஜண்ட் ரேங்க் அப்கிரேட் மேக்ஸ் நக்லெட் டெஸ்டர்ஸ் ஜாக்கெட் அண்டு ரிஸ்ட் ஆர்மர் அப்கிரேட்ஸ் மேக்ஸ் நக்கல் டெஸ்டரா? என்னையா அது நக்கல் டெஸ்டர்னா என்ன இது? அதுக்கப்புறம் ஜாக்கெட் அப்கிரேட் பண்ண சொல்கிறான். ஜாக்கெட்டு இதாக தானே இருக்கும். ஓகே இது அப்கிரேட் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருங்க இறங்கி காமிக்கிறேன் ஜாக்கெட் எப்படி இருக்குன்னு. இறங்கடா. ஏ ஜாக்கெட் நல்லா தனியாக இருக்குது, அப்கிரேட் பண்ணியாச்சுங்க. வேற என்ன அப்கிரேட் பண்ணுறது? நக்கல்ஸ்னு ஏதோ போட்டிருந்துச்சு. நக்கல் நக்கல் நக்கல்னா நியூ இதுவாக இருக்குமோ? கட் ஷாட்டு, பிரேக்கிங் கவுண்டரு, கிரவுண்ட் எக்ஸ்டிஷன் இது இல்லையா? அப்போம் ஏ இதுதான் இது போடணுமாம்மா அப்கிரேட். பிரேலர் ரேப் இதுதான் பார்த்தீங்கன்னா நக்கல் டெஸ்டர். இது பார்த்தீங்கன்னா இது போடணும். லெவல் 10 டயரு நம்ம கொஞ்சம் லெவலப் பண்ணால் தான் இது பண்ண முடியும். ஸோ அது வரைக்கும் இது போட முடியாது. நம்ம என்ன பண்ணுறது, இதெல்லாமே பண்ணணும். ஓகே இது ஏதாச்சும் அப்கிரேட் வந்திருக்கா? ஓகே இதெல்லாமே நம்ம அப்கிரேட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே லெவலப் பண்ணுறதுக்கு வேறு ஏதாச்சும் மிஷின் இருக்கான்னு நம்ம பார்க்கணும், இல்லைன்னா வேறு ஏதாச்சும் சின்ன மிஷின் பண்ணால் தான் முடியும்னு நினைக்கிறேன். லெவலப் இதுலேயே பண்ணிக்கலாம் யா, தான் இவங்ககிட்ட லெவலப் பண்ணிக்கலாம். ஃபாஸ்ட் ட்ராவல் அங்கே இருக்கா? அடா பாவிக்கலாம், இந்த வழிக்கு தான் இப்படி மேப் போட்டு வச்சுருக்கீங்களா? ஜிபிஎஸ் நம்பினா அப்படித்தான் கைஸ், இந்த ஜிபிஎஸ் பண்ணுற வேலையே. ஐயோ ஐயோ எவ்வளோ சுற்று போட்டிருக்குன்னு பார்த்தீங்களா? யாரா கத்திட்டு இருக்கிறது? கத்தாமல் கொஞ்சம் இருப்பா, நான் போய் லெவலப் பண்ணிட்டு வந்துடுறேன்.
ஏ ஒன்று முடிச்சாச்சியா, ரீச் கேஸ் கெசிலர் லெஜண்ட் ரேங்க். இன்னும் ஒரே ஒரு ரேங்க் ரேங்க் மட்டும் இதானா போதும், ஐ மீன் இம்ப்ரூவ் ஆனால் போதும். சரி அதுக்கு என்ன பண்ணலான் தான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். ஏதாச்சும் கேம்புக்கு இது அட்டாக் பண்ணால் கிளியர் ஆவானுங்களா? என்ன டிஃபிகல்ட்டி இதெல்லாம் அஞ்சு போட்டிருக்கானுங்க, அஞ்சு டிஃபிகல்ட்டி எல்லாம் என்னால் அடிக்க முடியாது. ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். வேற என்ன பண்ணலாம்? வேற என்ன பெட்ரோல் பங்குன்னு போட்டிருக்கு, இது என்னது ரேஸ்க்கு இது பண்ணணுமா? ரேஸ் எல்லாம் வேணாம், கம்மன் இந்த கேம்பி அடிச்சிருமா? ஐயோ இந்த கேம்பும் பாருங்க, எட்டு அஞ்சு டிஃபிகல்ட்டி ரொம்பவே கஷ்டம். வேற என்ன பண்றது இப்ப? எனக்கு என்ன பண்றலானே ஒண்ணுமே தோணலைங்க, பட் வேற வழியே இல்லை, ஏதோ ஒன்று பண்ணித்தான் ஆகணும். சரி வாங்க கைஸ், லெவலப்புக்கு என்ன பண்ணுறேன்னு எனக்கும் தெரியல, குழப்பமாக இருக்குது. அதனால் இந்த கான்வாயை அடிக்கலாமான் இப்போ டிசைட் பண்ணிட்டேன். ஏன்னா எப்போ இருந்தாலும் இந்த கான்வாயெல்லாம் நம்ம கிளியர் பண்ணித்தான் ஆகணும். ஸோ அதனால் இப்போவே பார்த்தீங்கன்னா இந்த கான்வாயை கிளியர் பண்ணலாமான்னு நான் பார்த்துட்ருக்கேன். ஆனால் என்ன நடக்கும் என்று தெரியவில்லை. ஐயோ ஐயோ சாவுடா. ஐயோ போடா, ஷார்ட் கன் எம்எம் இருக்கு, யூஸ் பண்ணிடலாம் தான் நினைக்கிறேன். பார்த்துக்கலாம் 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 பார்த்துக்கலாம், ஷார்ட் கன் எம்எம் தானே போனால் போயிட்டு போகுது. நைஸு, தீப்பிடிச்சு எரியுது. ஆஹா ஆமாம், அந்த பக்கம் சொல்கிறது தான் நல்லது. ஐயோ பஞ்சர் ஆக்கி விட்டுறாதீங்கடா, அடி ரெடி பண்ணுறான். ஐயோ ஃபிக்ஸ் பண்ணுறக்குள்ள அவன் ஹெல்த் ஏறிடும். கடைசி ஒரு செகண்ட் வந்து இடிச்சுட்டு போயிட்டான். வெண்ண ஏய் வரண்டா அடி, ஹெல்த் குறையாமல் இருந்துச்சுன்னா பரவாயில்லைங்க. ஐயோ ஷார்ட்கன் நல்லா போட்டனே, கொஞ்சம் நேரத்தில் அவனுக்கு ஹெல்த் ஏறிடுங்க, அதுதான் பிரச்சனை. கொஞ்சம் கேப் விட்டிங்கன்னு வைங்களேன், அவ்வளோதான் அவனுக்கு ஹெல்த் ஏறிடும். இங்கே தான் போயிட்டுருக்குற மாதிரி இருக்குது, அவனுக்கு ஹெல்த் ஏறக்கூடாது, ஏறி இருக்கக்கூடாது. ஐயோ இந்த நேரம் பார்த்து இப்படியெல்லாம் போகுதே. கைஸ் ப்ளீஸ் 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 ஹெல்த் மட்டும் ஏறி இருக்கக்கூடாது. ஏ என்ன அங்கேயே அடி வாங்கிட்டானுங்க போல இருக்கு, ஹெல்த் ஏறிடுச்சா என்ன? ஸோ ஹெல்த் ஏ இன்னும் ஏறல. ஆஹா நைஸு, அவ்வளோதாங்க, லைட்டாக இடித்தோம்னா போதும். வேற எதுவுமே இல்லை, இப்படிதான் இடிக்கணும், வேற வழியே இல்லை. ஐயோ ஐயோ இப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமாக இடிக்கணும், வேற ஆப்ஷனே இல்லை. இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் செத்துரு, அவ்வளோதாங்க செத்துட்டாங்க, இதுக்கப்புறம் நமக்கு பிரச்சனையே இல்லை. வண்டி விட்டு இறங்கிக்கலாம் நம்ம, நீ பிரச்சனையே இல்லை. வாங்கடா இறங்கி வாங்கடா இறங்கி வாங்கடா, எவனாக இருந்தாலும் இறங்கி வாங்கடா, எவனாக இருந்தாலும் இறங்கி வாங்கடா, இறங்கி வாங்கடா இறங்கி வாங்கடா. கம்பி கம்பி எடுக்கிறா நீ, இருங்க இருங்க நம்ம இதை எடுத்து. ஐயோ அட்டாக் பண்ணுறான், என்னையும் அட்டாக் பண்ணுறேன். இன்னும் இத்தனை பேர் இருக்கானுங்க, ஒருத்தர் செதறிக்கிட்டான். திடீர்னு எங்கேருந்து வந்தானுங்க, இருங்க அதை எடுத்துகிட்டு போயிடுவோம், இன்னொருத்தனை நம்ம வெடிக்க விட்டுருவோம். ஐயோ அவசரத்தில் லூஸ் மாதிரியே, தீயா தீ 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 சாவுடா சாவுடா சாவுங்கடா. எப்படி ஒரே அடியில் எல்லாத்தையும் கருக்கி விட்டேன், அதான் என் டிபிஜி. இருடா இவ்வளோ நேரம் நம்ம வந்ததே இந்த இதுக்கு தாயா, இறியா லூட் அடிச்சுட்டு போவோம். என்னையாது இன்ஸ்டால் இன் ஃப்ரண்ட்டே கொடுத்துருவோம், இன்ஸ்டால் பண்ணட்டும். ஸ்க்ராப் எவ்வளோ கிடைக்கும்? ஆட கஞ்ச பிசினாரிகளா, ஒரு நாலு கொடுத்துருக்கானுங்க, நாலு ஏழு. நான் ஒன்று பண்ணி வச்சுட்டு போகிறேன், இந்த வண்டி எப்படியாச்சும் வெடிக்க விடாமல் போக மாட்டேன். டமீர் டிஃபீட் ஃபைவ் யூஸ்கில் வேஸ்டிங் ஃபைவ் அம்மா. ஓ அப்படி அப்படி அப்படி, அப்போ ஓகே இரு, நான் எத்தனை பேர்த்து இது பண்ணுறேன்னு மட்டும் பாரு. ரெண்டு வண்டி எப்படி வெடிக்க வச்சனா இல்லையா, எல்லாத்தையும் வெடிக்க வைக்கிறேங்க, ஸ்க்ராப்பாச்சு கிடைக்கட்டும் நமக்கு. இருங்க இன்னும் அங்கே ரெண்டு வண்டி இருக்குது, ஒரே கல்லில் ரெண்டு மாங்காய், அந்த மாதிரி தான் நான் படிக்க வைக்க போகிறேன். நல்லா இருக்கலாம் இப்படி பண்ணுறது. டமீர் டமீர் டமீர், அவ்வளோதான், இன்னும் ஒருத்தருக்கா இருங்க.
திரும்பா திரும்பா. ஒருத்தன் தான், இவனையும் வெடிக்க வை. அவ்வளோதான்யா, எல்லா வண்டியும் நம்ம வெடிக்க வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கிராப் கொஞ்சம் லூட் அடிச்சுக்கலாம். ஒரே இடத்துல இவ்வளோ ஸ்கிராப் கிடக்குறது அதிசயம்தான். அஞ்சஞ்சாக கிடக்குது, பொறுக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை ஒரு 100 கிடந்திருந்தா இப்படி இருக்கும், வேற லெவலில் இருக்கும். பட் அவ்வளோலாம் கிடக்காது கைஸ், நம்ம அஞ்சஞ்சா இது பண்ண வேண்டியதான். ஏ பூட்டு போயிருச்சுங்க, எங்கே பாருங்கள், மிஷின் போயிருச்சு. ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரேஸுக்கு போயிடலாமா, ஃபாஸ்ட் ட்ராவல் போகிறோம், வேற லெவல் பண்ணுறோம். வெறித்தனமாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன் அந்த ரேஸு. ஏன்னா இந்த ரேஸ் கேஸ் ஸ்டவுன் ரேஸுக்காக தான் நம்ம இத்தனை நாளாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ரேஸை ஸ்டார்ட் பண்ணிடுவோமா, வாங்க கைஸ். இங்கே பாருங்கள், கேஸ் ஸ்டவுன் ரேஸ் இஸ் டஃப், ஸோ மேக் ஷூர் தட் மேக், அதாவது நம்ம கார் பார்த்தீங்கன்னா நல்லா ரேஸுக்கு தகுதியான காரா அப்படின்னு கேட்குறானுங்க. என் காரை பார்த்து என்ன கேள்வி கேட்டுட்டேன், ரொம்ப தகுதியான காரியா, டாப் ஸ்பீடு, ஆக்சலரேஷன், இதெல்லாம் பார்டர் செக்யூரிட்டி என்னன்னு தெரியல, வாங்க பார்த்துக்கலாம் என்னாச்சு என்ன நடந்துச்சுனாலும். இங்கே யாரும் இருக்காங்க, யார் இது? ஏ இவ தான் மேக்ஸோட கேர்ள் ஃப்ரெண்டாக வருவாங்கன்னு நினைக்கிறேன். சரி, நம்ம அந்த மிஷினால நம்ம இப்போ முடிக்க வேணாம், இப்போதைக்கு நம்ம மெயின் மிஷனை முடி முடிப்போம். டேய் பல்பு, இவன் தானே பல்பு. ஐ ஆம் ரெடி டு ரேஸ். ஐயோ ஐயோ, நான் பார்த்தீங்கன்னா ஒன்று தப்பு பண்ணிட்டேன், மேக் நம்ம நான் எதுவுமே சேஞ்ச் பண்ணல, நான் பாட்டுக்கு அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டேன். டி வேற லெவலில் இருக்குது கைஸ், அங்கே பாருங்கள், ரேஸ்னா ரேஸு, இதை தாறுமாறான ரேஸ் அங்கே பாருங்கள், அல்டிமேட்டான என்ட்ரியாக இருக்குது. இட்ஸ் ஷோ டைம்மா. டே தம்பி பார்த்து, என்னை பற்றி உனக்கு தெரியாது, நான் வேறு அப்கிரேடு எதுவுமே பண்ணவே இல்லை, அங்கே பாட்டுக்கு வண்டி அப்படியே கொண்டு வந்துட்டேன். ஓ இவன் தான் ரேஸ் ஹெட்டா? ஆஹா, கேஸ் டவுனர்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வேற லெவல் ஒரு சம்பவம் இருக்கு, வேற லெவல் தாறுமாறான சம்பவம். நம்ம எல்லாரும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வேற லெவல் சம்பவத்தை பார்க்க போறோம். தீ பத்தவை, குமீர் குமீர் குமீர், தீ பத்திக்கிட்டு எரியுது, இவனுக்கெல்லாம் சந்தோஷம். எல்லாரும் கத்துறானுங்க, கை தட்டுறானுங்க. பிக் சீஃபா, யாரியா இவன் காய்ஸ்? இவன் தான் எனிமி போல இருக்கு, உண்மையான எனிமி. ஆஹா, ஓகே, அப்படிங்களாங்க, சரி சரி சரிங்க. இந்த ரேஸில் ஜெயிக்கிறவங்களுக்கு இவங்க தான் கிஃப்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க போல இருக்கு. அப்படியா, அட பாவிகளா. ஓகே, அவர் பிலோடு சாம்பியனா? ஓ இவன் தான் வருஷம் வருஷம் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பானாமா, ஸ்டாங்காம், இவன் தான் பார்த்தீங்கன்னா சாம்பியனாமா? டே இவனா, பிங்கையில் வந்து சண்டை போட்டான், சம்புட்ட சம்போட வீட்டை அழிச்சான், இவன் தான் இந்த காட்டு மிராண்டி தான். எப்பா பார்க்கவே ரொம்ப கொடூரமாக இருக்காயா, தாறுமாறான எனிமி தான். சோ சோ, வண்டியெல்லாம் வேற லெவலில் இருக்குது, நம்ம மாலை வந்து பார்க்குறான் மேக்ஸை. டே கையை வச்சா வெட்டிடுவேண்டா டே அப்படிங்கிறான், உனக்கு கோபம் வருது மேட் மேக்ஸுக்கு, நம்ம மேக்ஸுக்கு. அச்சோ அச்சோ, ஓகே, சேலஞ்சா பாருங்க, இந்த ரேஸில் ஜெயிக்கிறவங்களுக்கு அவங்க தான் கிடைப்பாங்க அப்படிங்கிறாங்க. போச்சு, என்ன பண்ணுறாங்க பாருங்க, பின்னாடி டைவ் பாம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன், வண்டி நிறுத்தினா வெடிக்கிற மாதிரி சம்திங் ஏதோ ஒன்று சேஞ்ச் பண்ணுறாங்க. எஸ் சொல்லலை, டைவ் பாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டானுங்க. டே கையும் கட்டி போடுறாங்க, இங்கே பாருங்கள், கையை ஸ்டைரிங்லேயே கட்டி போடுறானுங்க, அடா பாவிகளா. டே திருப்புறக்கு இடைஞ்சலாக இருக்குண்டா, கையை கட்டி போட்டிங்கன்னா எப்பட்றா நான் திருப்புவேன், லூஸு பக்கிகளாம். ஏங்க இதெல்லாம் சீட்டிங்க, கையை கட்டி போட்டால் நான் எப்படியா திருப்புவேன்? ஐயோ ரொம்ப கொடூரமாக இருக்குது கைஸ், வேற லெவல் ரேஸ் ஆனால் அது, சத்தியமாக இந்த அளவுக்கு இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. கிரிப்பா கேஸ் அப்பியர் இன் தி ரீஜியனா? நம்ம பார்த்தீங்கன்னா அந்த லீடர் அடித்தோம்னா போதும், யூ ஜஸ்ட் பிக் தி டார்கெட்ஸ் வீல் பாயா. ஓகே, இவனுக்கு எல்லாத்தையும் போட்டு தள்ளணுமா அப்போ? டே புல்லட் வேற காலி ஆயிடுச்சியா, இவன் 4 புல்லட் தான் இருக்குது, 5 புல்லட்டா? ஐயோ ஐயோ, என்னையா இவன் இப்படி பண்ணுறான், பார்த்தீங்களா அவன் எதை போட்டு விட்டு போனான், நான் அவனை எய்ம் பண்ண முடியாதா? இருங்க, அப்போ நம்ம மெயினால் அடிக்க முடியாதா? மெயின் மெயின் மெயினை போட்டு போகிறான், திரும்பிடா சீக்கிரமாக, திரும்பிடா போயிட்டே இருக்காண்டா.
என்னையா இவ்வளோ பெரிய பெண்டை கொடுத்துருக்கீங்க? ஏய் வரண்டா, நீ அங்கேயே போய்கிட்டுரு, நான் வந்துக்கிட்டே இருக்கேன். அவனை சுட முடியுமான்னு பார்த்தா சுட முடியாது போல. ஐயோ வர்ஸ்ட்டு. ஏய் என்னமோ சவுண்டெல்லாம் கேட்குது, என்னமோ கத்துதுடே. வழி விட்றா, நான் சண்டைக்கு வரல, வழி விடு. இன்னும் வந்துக்கிட்டே இருக்கு வண்டி. ஷோ வாங்கடா, போய் அடிச்சுட்டு சாவுங்கடா. மைன் கிடக்குது, செத்துறாதீங்க, பார்த்து வாங்க. எப்படி அந்த ட்ரக்கை வச்சுட்டு அவ்வளோ ஸ்பீடாக போயிட்டுருக்கான் அவன், எனக்கு புரியவே இல்லை. ட்ரக்கை வச்சுட்டு எப்படி இவ்வளோ ஸ்பீடாக போக முடியும்? ஐயோ வழி மாறிட்டேன். இல்லை இல்லை, கரெக்டாக தான் போயிட்டுருக்கேன். நல்ல வேலை. ஐயோ டேய் ஒஸ்ட்டுங்க, வண்டி ஓட்டவே முடியலைங்க. ஆக்சலரேஷன் அதிகப்படுத்தியிருக்கணுமோ கேரேஜில். பட் சண்டைக்கு வரானுங்க, அதெல்லாம் இது பண்ணோம்னீங்களே, டிஃபண்ட்டுக்கு எதுவுமே இருக்காது. அதான் நான் அப்படியே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். முன்னாடி தான் போயிட்டுருக்கான், இன்னும் 5 நிமிஷமா. இப்போ ரேஸ் ரொம்ப பெரிய ரேஸ் போலையே. போச்சு ட்ராப்பு, மைனை போட்டு விட்டு போகிறான் பைத்தியம். ஹெல்த் வேறு இல்லை, வண்டிக்கு நிறுத்தி ஹெல்த் போட்டோம்னா டைம் வேறு பத்தாது. இந்த மைன் ஏர்லேயே பறந்துட்டுருக்கு. அவனை முடிச்சுட்றேன் பாருங்க இப்போ. அவ்வளோதான். எப்படி? ஐயோ நம்ம வண்டி புகைய போகுதுங்க. அவ்வளோதான், புகஞ்சிருச்சு, ரிப்பேர் பண்ணிட்டு போகணுமா? குட்டு கோவா. ஏ வண்டி புகஞ்சிட்டு கிடக்குதுடி. ஓ ரிப்பேர் பண்ணுறாளா, சூப்பர். சீக்கிரமாக ரிப்பேர் பண்ணு, பத்தாது. இன்னும் 4 நிமிஷம் இருக்குது, அதுக்குள்ளே அவனை டவுன் பண்ணோம்னா போதும். டீ இவனுங்க வேறு இதில் சைலியெல்லாம் ஓட்டிகிட்டு போகண்டாடி. நான் யாருன்னு நினச்சேன், நான் பெரிய ரேசர், உனக்கு தெரியாது. டிஃபீட் தி டங்க் பிஃபோர் தி பாம் எக்ஸ்ப்ளோட்ஸா. பாம் எக்ஸ்ப்ளோடா? ஓ பாம் எக்ஸ்ப்ளோடாக இருக்கிறத டைம் ஓடிக்கிட்டு இருக்கா? ஓகே, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம அவனை முடிச்சு கட்டணும். ஐயோ கைஸ், ஒர்ஸ்ட்டு கைஸ். எனக்கு மட்டும் ஏன் தான் இப்படி நடக்குதோ? ஒர்ஸ்ட்டு, இடிக்காமல் ஒரு ரேஸ் ஓட்ட தெரியுதா எனக்கு? இப்போ எத்தனாவது வாட்டி ட்ரை பண்ணுறேன்னு எனக்கே தெரில, அவ்வளோ வாட்டி ட்ரை பண்ணிட்டேன். இன்னும் வரமாட்டேங்கண்ணா. சீக்கிரமாக ரீலோட் பண்ணு. மைனை போட்டாங்களா? ஓகே, இந்த வாட்டி விட மாட்டேன்டாடி, இந்த வாட்டி விட மாட்டேன். மைன் போடல தான் எனக்கு இப்போ பிரச்சனையே. மைன் எப்போ போடுவான்னு நமக்கும் தெரியாது. மைன் உழுந்துருச்சாண்ணே? எஸ் மைனில் மாட்டிட்டேன்னு நினைக்கிறேன். தேடி இன்னும் ரெண்டே ரெண்டு ஷாட்டரா பொறுமடா. மைன் 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 மைன், ஈஸி 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 ஈஸி. அவனுக்கு வேறு கரெக்ட் போட்டுரு. செத்தானா? ஏ வேறு லெவலில் கடைசியாக நிறையா வாட்டி ட்ரை பண்ணேன், ஒரு 10 வாட்டிக்கு மேலே ட்ரை பண்ணி ஜெயிச்சாச்சு கைஸ். அவனை போட்டு தள்ளியாச்சு அந்த ட்ரக்கை. டைபாபையும் பார்த்தீங்கன்னா இது பண்ணி விட்டான். கெத்தாக வந்து அப்படியே ட்ரிஃப்ட் அடிச்சு நிறுத்துகிறான் பாருங்க. கம் டவுன் சிட்டிஷன்ஸா என்னமோ சொல்கிறான், என்னன்னு தெரில. நியூ சாம்பியன் அவன் பாருங்க, அவனோட ட்ரக்கை அடித்து தம்சம் பண்ணியாச்சு. முன்னாடி தான் இருக்கான் பாருங்க அவன். டே யாருக்கிட்ட ரேஸுனாலும் மேக்ஸு எங்கிட்டேயாவா? ஏ ஜெயிச்சிட்டான்டா டே. யாருக்கிட்ட? எஸ் எஸ் ஏ ஜெயிச்சிட்டோம். வேற லெவல், வேற மாதிரி. என்னையா கூண்டு போடுறீங்க? என்டர் ஒன் மேன் லீவ்ஸா மேன், என்டர் ஒன் மேன் லீவ்ஸ். ஐயோ இப்போ ஏதோ வேறு ஏதோ பாஸ் ஃபைட்டு போல. கூண்டை போட்டுட்டானுங்க, கூண்டில் அடைச்சி வச்சுட்டானுங்க, மேலே தூக்கிட்டு போகிறாங்களே. என்ன நடக்குதுன்னு தெரில. டீ இவ கூடயே சண்டை வைக்கிறாங்க. டீ இதெல்லாம் அநியாயம். நோ மேட்டர் வில் பை தெம் இஸ் த ரூலா. ஐயோ இவ கூட சண்டை போடணுமா? அட பாவிகளாம். எப்போ அடி கத்தியெல்லாம் வே அசாசின் கத்தி மாதிரி வச்சிருக்காளே.
பேக்கில் ஆடி வாங்கினியா, பேக்கில் ஆடி வாங்கினியா, யாருக்கிட்ட இனியா மிஸ் ஆகிட்டே இருக்கு எல்லா ஷாட்லேயும், எல்லா ஷாட்லேயும் மிஸ் ஆனால் எப்படி நான் அடிக்கிறது? ஐயோ இன்னும் ஒரே அடி பயங்கரமாக அடி விழுகுது. முடிச்சுட்றா மேக்ஸு, விட்டுறாதரா மேக்ஸு, என்னென்னமோ அட்டாக்லாம் பண்ணுறேன், இன்னும் எல்லா ஷாட்டும் மிஸ் ஆகிறேன். தீ சத்தியமாக முடியலையா, எல்லா ஷாட்டும் மிஸ் ஆகிட்டே இருக்கேன். பல்ட்டி எல்லாம் அடிக்கிறியே போடு, ஒரு அடி தான் விழுகுது, அது எப்படியோ தப்பிச்சிட்றேன். ஏய் எப்படி அடிக்கணும்னு எனக்கு சத்தியமாக தெரிலப்பா, பாதி கழுத்து தான் குறைச்சிருக்கேன், மீதி எப்படி குறைக்கிறது எனக்கு தெரில. அடிக்க போனால் பல்ட்டி அடிச்சு பல்ட்டி அடிச்சு எஸ் ஆகிட்டே இருக்கான். தீ எப்படா நான் அடிப்பேன், இருங்க நான் எதுவுமே பண்ணல, அப்படியே நிப்போ என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். ஆ நம்ம எதுவுமே பண்ண வேண்டியதில்லை, அவளே வந்து மாட்டோம். ஆங்கிரி மோட் ஈ ட்ராப் கிக்கெல்லாம் மிஸ் ஆகிட்டோம், நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம், அவளே அட்டாக் பண்ண வருவான். எதுவுமே பண்ணாத மேக்ஸு, எஸ் சொல்லலை போடு, என்கிட்ட அடி வாங்க முடியாது, ஓடிடு, வா வா வா. ஏ மேம் இந்த அடியில் மிஸ் ஆயிடணும், அவளே வருவான், அவளே வருவான் அடி வாங்கறக்கு, வா 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 வா. ஒன்றும் எதுவும் பண்ண மாட்டேன், எதுவும் பண்ண மாட்டேங்கிறேன், பயமாக இருக்கா, நான் எப்படி தைரியமாக நின்றுட்டுருக்கேன். வா போடுறா மேக்ஸ் மூஞ்சியோட போடு. ஆஹா நல்லா இருக்கேன் வித்தேன், அந்த பயம் இருக்கட்டும், போடுறா மேக்ஸு போடு. ட்ராப் கிக்கல் ஐயோம்மா, பூச்சு பூச்சு, நம்ம தண்ணி குடிச்சுக்குமா இதுக்கும், வேணாம் இதுக்கெல்லாம் இதுக்கு தண்ணி குடிச்சுக்கிட்டு மிஸ் ஆயிரு, இந்த ஷார்ட்டெல்லாம் பயங்கரமான ஷார்ட்டு. இப்போ வா இப்போ வா இப்போ வா, இப்போ மூஞ்சி மூஞ்சி சைடில் காது, இந்த ஒரு அடி ஒரு அடி ஒரு அடி ஒரு அடி, ஆஹா ஃபைவ் ஹெட் ஸ்ட்ரைக்கா, இந்த ஒரே ஒரு அடி அடித்தா ஜெயித்தோம் கைஸ், செத்தான் செத்தான் செத்துட்டான், ஏ ஜெயிச்சுட்டேன் ஜெயிச்சுட்டேன் செத்தையா, ஓ ஜெயிச்சிட்டேன், ஸ்டாண்ட் கம் ஹெல் நியூ சாம்பியன், ஏ தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச், நியூ சாம்பியனுக்கு கிஃப்ட், வி வேர் மென்ட் டுகெதர், ஹீஸ் கம்மிங் டவுன் டு கிரியேட் யாவா, என்னையா நடக்குது, கிரேட் ப்ரைஸ் கேஸ் டவுன் டெலிவர்ட் சம் வெரி ஸ்பெஷல், டே அவனை கொன்னாத்தான், ஓ மை காட் யாராவன், கிங்கா கிங்கா யாரா, அந்த கிங்கு கிங்கோட மறுபடியும் சண்டை போடணுமா, என்னடா சொல்றீங்க எனக்கு ஒண்ணுமே புரியலையே, டே யாராவ காட்டு மிராண்டி இப்படி இருக்கான், இவங்களோட சண்டை போடணுமா, ஏ என்னாலையெல்லாம் சண்டை போட முடியாது போடா, டே பார்க்கவே பயமாக இருக்கானே வெறித்தனமா, என்ன சேலஞ்சு கூப்பிடுவானா, டே என்ன சண்டை என்னையா சண்டைக்கு கூப்பிட்றான் வந்தோடனே, டே நான் சாம்பியன்ரா சாம்பியன் இப்படி தூக்கி போடுறேன், லூசு பயலே நான் சாம்பியன், சண்டையா இவங்கூட சண்டை போடணுமா, முடியாது என்னால், ஏய் ஸ்க்ரோட்டஸ் அவன் பேர், என் கையில் தானே உனக்கு சாவு, சாவுடா 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 சாவுடா, என்ன ஹெல்த் குறைய மாட்டேங்குது, என்னாச்சு ஏன் உனக்கு ஹெல்த் குறைய மாட்டேங்குது, நல்லா ஹெவி அட்டாக் போட்டாங்கன்னா காவலியாகணும், இந்த பொடிசுக்கு வேறு அடி வாங்கடா,
நானும் பார்த்துக்கிட்டேன். போச்சு, நெவரு அவனே அடி வாங்கி சாப்பிட்டும். டமீர் டமீர் டமீர், இந்த மாதிரி ஹெல்த் குறையுது அவனுக்கு. டே 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 டே, உள்ள பூச்சிக்கலாம் நான் உங்களை அடிக்க வரலடா, நான் அடிக்க வந்தது அவனை மட்டும்தான்டா. கொஞ்ச நேரம் கம்முன்னு தான் இருங்களேண்டா. போடா சாவுங்கடா, அவன் மலையில் உழுது. ஹெல்த் குறைய மாட்டேங்குது கைஸ். ஓகே, இப்போ மாட்டினான். வாடா வாடா, இங்கே வாடா, நீ வாடா, நீ இங்கே வாடா. இப்போ சார்ஜ் பண்ணுறான். வெடிச்சான் கைஸ். இங்கே அவனுக்கு எதாச்சும் ஆச்சா என்ன? இங்கே காணா வாடா, இப்போ சார்ஜ் பண்ணுறான். அடி சார்ஜ் பண்ணுறான். என்ன சார்ஜ் பண்ண மாட்டேங்கிறான். வாடா, சார்ஜ் ஒரு டைம் தான் பண்ணுவானோ. நல்ல வேலை இந்த பக்கம் வந்த. அடி விழுவ மாட்டேங்குது அவனுக்கு. ஓடிடு 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 ஓடிடு. இந்த புள்ள பூச்சிக்கு தொல்லை தாங்க முடியல கைஸ். சாவுடா நீ. யம்மா, பின்னாடி போய் அட்டாக் பண்ணது ஒரு தப்பாடா. சாவுடா. ஏய் ஆயுதம். ஐயோ, தேவையில்லாமல் ஒரு கத்தி வேஸ்ட் பண்ணிட்டேன். ஓடிடு. கைஸ், இதுதான் கைஸ் சான்ஸ். பாதி ஹெல்த் குறைச்சிட்டேன் நான் கொஞ்சம் தான். இந்த புள்ள பூச்சிக்கு தான் கைஸ் இடையில வந்து என்ன டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கு. இருங்க, அவங்க ஹெல்த் இது பண்ணோன்னா போய் அடிக்கிறோம். பவரானது. ஐயோ, பவர் 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 இருக்குடா. முற்றாதரா மேக்ஸ் உன்னுடைய ஃபியூரி. டிராப் கிக்கெல்லாம் போடுறான். ஓடிடு ஓடிடு ஓடிடு. சார்ஜு ஓடு ஓடு ஓடு. சார்ஜ் பண்ண போகிறான். சாவுடா. என்னாச்சு என்னாச்சு? ஓ, அது வெடிச்சோன்னா பார்த்தீங்கன்னா மேலே பைப்பு வீக்காக இருந்திருக்குது, வந்து விழுந்துருச்சு. விழுந்தோன்னா பார்த்தீங்கன்னா நான் தனியாக அவன் தனியாக பிரிஞ்சிட்டோம். டே தப்பிச்சிடடா. டே பாஸு, ஒரு நாள் என் கையில் மாட்டு விடா நீ. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தப்பிச்சு போகணுமா? ஓகே. நீங்கள் எல்லாம் ஏங்கடா இருக்கீங்க? உன் பாஸ் உன்னையே கொண்டுட்ருக்கான். இது தெரியாமல் என்கிட்ட சண்டைக்கு வரீங்களாடா? டே ஏண்டா டே. ஓகே போகலாம். இங்கே க்ரீன் கலர் மார்க் போட்டிருக்கு, அங்கே தான் பார்த்தீங்கன்னா நான் போய் கொண்டிருக்கிறேன். எங்கே போகுதுன்னு தெரியல. இங்கே தான் போட்டிருக்கு, வந்துட்டேன். இன்னும் எத்தனை பேர் இருக்கீங்க? சாவுடா. டே உன் பாசை தானே அடிங்க வந்த. உயிர் பயம் இருந்தால் நீங்கள்லாம் தப்பிச்சு போயிருங்க. உயிர் பயம் உங்களுக்கு இருக்கிற மாதிரி தெரியலையே. சாவு, உங்களுக்கெல்லாம் உயிர் பயம் கொஞ்சம் கூட இல்லையாடா. இப்படி போட்டு அடிச்சிட்ருக்கேனே, இத்தனை லாக் போடுறேனே. ம், போடு போடு. பின்னாடி பின்னாடி வந்து அடிக்கிறேன். வாங்கிக்கடா, இந்த அடி போதுமா? இந்தாடா மஞ்சத்தலையா, மஞ்சள் கலர் போடு. வேற லோல் ஷாட் கைஸ். ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் இது பண்ணிக்கலாம். லூட் இங்கே நிறையா இருக்குது, லூட் கொஞ்சம் அடிச்சுக்குவோம். ஓகேவா? சாப்பாடு பசிக்கும்ல, அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம் கொஞ்சம். இது லெவல் 6, 6 லெவலப் வந்துருக்கியா? ஓகே நைஸ். ஸ்க்ராப் இருக்குது, ஸ்க்ராப் லூட் அடிச்சுக்கலாம். ஸ்க்ராப் ரொம்ப தேவைப்படும் இந்த மாதிரி இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா. ஸ்க்ராப் ஒரு 20-25 மேலே கிடைக்கும். ஸோ 5 ரொம்ப அதிகமான அமௌண்ட்டு தான் நமக்கு, ஏன்னா மற்ற பக்கம் எங்கேயும் அவ்வளோக்கா கிடைக்காது. ஓகே, நம்ம போய்கிட்டே இருக்க வேண்டியதான். இப்போ தண்ணி நமக்கு இப்போ தேவையே இல்லை. ஏதோ சவுண்டு கேட்டுக்கிட்டு இருக்கு, என்ன சவுண்டுன்னு தான் தெரில. பூச்சு, டே இங்கே வந்துட்டியாடா பாஸு. அடா பாவி, ஹெல்த் மறுபடியும் ஃபுல்லாக ஏறி இருக்குமே. சொல்லலை, நமக்கு மட்டும் ஏன்டா இப்படி நடக்குதுன்னே தெரியல கைஸ். இப்போ புது புது அட்டாக்காக எடுத்துகிட்டு வந்துருப்போம் பாருங்க. நான் இனி இவனை எப்போ பாதி ஹெல்த் குறைய வைப்பேன்னு எனக்கு தெரில. இப்படி அடித்து வாய்ப்பே இல்லை.
போச்சு, ஓடிடுறா ஓடிடுறா. ஓகே தடி இருக்கா. ஐயோ ஐயோ இவனுங்க வேற வரானுங்களே. அடா பாவிகளாம். யூஸ் மீலி வெப்பன் ஆர் ஃபியூரி ஸ்ட்ரைக் டீல் எக்ஸ்ட்ரா டேமேஜ். ஆமாம் ஆமாம், வேறு என்ன பண்ணுறது, என்னால் அது மட்டும்தான் பண்ண முடியும். அவனை அட்டாக் பண்ணுறக்கு எனக்கு இருக்கிறது ஒரே ஒன்று மீலி மட்டும்தான், வேறு எதுவுமே இல்லை. ஓடிடுறா ஓடிடுறோம். நல்ல வேலை தப்பிச்சேன் கைஸ், இல்லைன்னா அவ்வளோதான் காலியாகிருப்பேன். ஐயோ பிளாக் பண்ணிட்டான், கரெக்டாக பிளாக் பண்ணுறான். இப்போல்லாம் என்னது ஃப்யூரி ஸ்ட்ரைக்? அப்போ ஃப்யூரி ஸ்ட்ரைக் இறந்துன்னு இவனுங்களை அட்டாக் பண்ணுறதா? ஓகே பார்த்தா புரியுது கேமு. ஃப்யூரி ஸ்ட்ரைக் வந்துச்சுன்னா நம்ம மாலை தடிக்கணும் பார்த்தீங்களா. போடு வாசாடா நீ, என்கிட்டையெல்லாம் நீ மாட்டின அவ்வளோதாண்டா. பார்த்தீங்களா சமயம் அட்டாக் பண்ணா ஃப்யூரி ஸ்ட்ரைக் இறந்துன்னு இவனுங்களை நம்ம அட்டாக் பண்ணோம். ஃப்யூரி ஸ்ட்ரைக்னா ஐ மீன் மேக்ஸ் கோபம் ஆகிற வரைக்கும் கோபம் ஆயிட்டான். ஓடிடுறா 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 ஓடிடுறா, அவங்களே சாப்பிட்டும். போடு இப்போ போடுறோம். இங்கேயா ஹியூரிஸ்டைக்கு ஏற வாணியது இந்த நேரம்னு பார்த்து ஏன் மீலி கிடச்சிருச்சியா? தே மீலி எடுக்க விட்றானுங்களா பாவியான். அடி வாங்கடா, என்னை அடிக்கிறான். ஹியூரிஸ்டைக்கு ஏறிடுச்சு இப்போ போடு. எம்மா தே என்னையா ஃபியூரி ஸ்ட்ரைக் ஏறி, இந்த வாட்டி ரெண்டு வாட்டி நம்ம அட்டாக்கே பண்ண முடில கைஸ், மீலியும் எடுக்க மாட்டேங்கிறான். போடா தனியாக போய் சண்டை போடுறான், பாதி ஹெல்த் குறைய வைக்கணும்னு நினைக்கிறேன். அவ்வளோதானா சாக போகிறானா? டேய் யார் யாவன் அட இவன் ரேஸ் பண்ணல நம்ம கூட போச்சு, நெஞ்சிலே எக்ஸ்பவ் எடுத்து குத்திட்டான். மூஞ்சியோட செத்தி ஒரே உதங்க கீழே விழுந்துட்டான். அவன் கீழே எதில் விழுந்தான்னு தெரியலையே, சாக்கடையா தண்ணியான்னு தெரியல. யூ ஆர் நாட் கோன் டை ஆன் மீ சாம்பியன். ஏய் இவன் இவனோட கேர்ள் ஃப்ரெண்டு, கேர்ள் ஃப்ரெண்டு ஆக போகிறவன். ஸ்டோரி பிரகாரம் பார்த்தீங்கன்னா இவன் தான் கேர்ள் ஃப்ரெண்ட் ஆவான். இவதான் காப்பாற்ற ட்ரை பண்றான். யூ ஆர் டூ ஸ்ட்ராங் டு பிரேக் நோவா. ஓகே அடமே ஆர்கானிக் மை சாம்பியன் ஹி இஸ் பவுண்டட். ஓகே இவன் தான் ஹெல்ப் பண்ணுவான் போல இருக்கு. யூ வில் ஓகே லெட் ஹிட் ஹிம் டு தி சேர். இவன் யாருன்னு தெரியல, அவளுக்கு தெரிஞ்ச விளாட்டு இருக்குது. நீ இவனை ஹெல்ப் பண்ணி அவனை பழிவாங்க இது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே இவன் மட்டும்தான் அவனுக்கு கண்ணில் தெரியுறான். கடைசியாக இவனை பார்த்துட்டு தான் பார்த்தீங்கன்னா கண்ணை மூடுறான் அவன். சொர்க்கம் சொர்க்கமா நரகமானு தெரில. அங்கே பாருங்க வோல்ஃப் தலையை வச்சுட்டு ஒருத்தன் வரான். டே யாரா நீ? யூ ஷுட் மீட். ஆ யார் யாரை நான் மீட் பண்ணும்? நரகம் இட்ஸ் someone from before. சம்பு ஓகே தேர் நவ டிங்கிடி டிங்கிடி தான் அந்த மாதிரி வர மாதிரி. இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு ஒரு மாதிரி காட் ரிலேட்டட் இந்த சம்திங், நரகத்திலிருந்து கனவு சொர்க்கத்திலிருந்து அந்த மாதிரி வந்து சொல்லுவாங்களே அந்த மாதிரி சம்திங் இது. அது எப்படி எனக்கு கரெக்டாக சொல்கிறேன்னு தெரில. ஐ ஜஸ்ட் டோன்ட் வாண்ட் எனி ஃப்ரெண்ட்ஸ். போச்சு. யார் இது? இதுதான் அவளா இல்லை மேக்ஸோட ஒய்ஃபாக இருக்குமோ ஒரு வேளை? யாருன்னு தெரியலையே. இல்லை இப்போ காப்பாற்றினவளா? அவளாட்ட தெரியல ஃபேஸை பார்த்தா. இது மேக்ஸோட ஒய்ஃபுன்னு நினைக்கிறேன். பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வரும் போல இருக்கு. என்ன நடக்கும்னு தெரியலையே. டேய் you have no right to hide in here. You have no right to cut yourself off just because you lost us. Lost us? Do it again, husband. ஹஸ்பண்ட் அதான் சொல்லலை, மேக்ஸோட ஒய்ஃபு. சம்பு ரெண்டு பேர்த்துக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேர்ள் ஃப்ரெண்ட் இப்போ ஒருத்தி இருந்தால அவள் தான் கேர்ள் ஃப்ரெண்டாட்டம் இப்போ காமிக்கிறாங்க. ரிங் மாத்துறாங்க. ஐ டூவா இது பார்த்தீங்கன்னா அந்த டாக்கி டிங்கிடின்னு மேக்ஸ் ஒரு டாக்கி ஃபஸ்ட்டு காப்பாற்றிருப்பான். அந்த டாக்கி
போச்சு. கரெக்டாக ரெண்டு பேர் மேரேஜ் ஆகல கைஸ். இதுதான் கைஸ் ஃபேக்ட்டு, இதுதான் கைஸ் ஃபேக்ட்டு. ஒரிஜினல் வேற லெவல், வேற லெவல். இந்த உலகமே எதிர்த்தாலும் விதியை யாராலும் மாற்ற முடியாதுங்கிறாங்களே, அந்த மாதிரி கைஸ் பூமர் பூமர்ன்றாதீங்க. இந்த மாதிரி பேசுனா உண்மையை சொல்லிக்கிட்டு இருக்கேன், சரியா? ஒரு கார் இடிக்க வந்துச்சு, ஆனால் இடிக்கல பார்த்தீங்களா? ஏதோ ஒன்று சம்திங் அதை தடுத்து பறந்து போயிடுச்சு. அதான் கைஸ் விதி. ஓகே, அவ எங்க போனான்னு கேக்குறான். எங்கடா போனான்? டேய் குண்டு பையலே, அவன் என்னோட ஃபியூச்சர் கேர்ள் ஃப்ரெண்ட், எங்கடா போனான் அப்படின்னு கேக்குறான். இந்த குண்டு பையன் என்னமோ கீழே தான் இருக்கான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டான். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டோரி வேற லெவல் கம்ப்ளீட் ஆயிடுச்சு கைஸ், வேற லெவல். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தேடி போகணுமா ஒரு வேளை? ஓகே கைஸ், இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கார் எடுத்துட்டு அந்த இவனோட ஃபியூச்சர் கேர்ள் ஃப்ரெண்டை தேடி போகணும்னு நினைக்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி இந்த எபிசோடை இதோட முடிச்சுக்கலாம். ஸோ இந்த எபிசோட் பிடிச்சிருச்சுன்னா மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி இதெல்லாம் பண்ணிடுங்க. இதுக்கு முன்னாடி பார்க்காத எபிசோட் எல்லாமே பாருங்கள். மேட்மேக்ஸ் ஸ்டோரி வேற லெவலில் போயிட்டுருக்கு, ஓகேவா? சரி கைஸ், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேற லெவல் மேட்மேக்ஸ் எபிசோடில் சந்திக்கிறேன். அதுவரை டாட்டா, பை பை, சி யூ கைஸ், பாய்.